நிறைய முடியாது, வராது, தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு கேபி நம்பர் இன்சூரன்ஸ். இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்னடா பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாட்டு பார்த்தீங்கன்னா கும்பிடுற சாமி அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாகவே தர போகிறாங்க. அண்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் இருக்குது. அண்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோப்ரா பண்டில் வந்தது பார்த்தீங்கன்னா, கோப்ராவுக்கு பார்த்தீங்கன்னா கலர் குருவி மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பண்டில் விட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா நிறைய டைம் டாப் பண்ணி எடுத்துருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு புதுசாக கேஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொலாபரேஷன் வரப்போது. நாக் அவுட் தமிழ் இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் ஓகேங்களா, பாக்ஸிங் சம்மந்தப்பட்டது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லெஜண்ட் ட்ரெஸ் வரும் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் கிட்டே அஃபிஷியலாக நியூஸ் வந்திருக்கு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்த்துருக்கேன். ஒன்ஸ் அகைன் நான் உங்கள் கேபி நம்பர் 1 போங்க, அந்த வீடியோவில் போயிடலாம். ஸோ கைஸ், நம்மளுக்கு புதுசாக வர போகிற அந்த ஒரு கோல்டு ரயில் பண்டில் பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பண்டில். இந்த பண்டில் பார்த்திங்கன்னா இதை பற்றி சொல்கிறதுக்கு அவ்வளோ பெருசு இல்லை. இது ஒரு பண்டிலான்னு கேரி தூப்புற மாதிரி பார்த்திங்கன்னா அவ்வளோ கேவலமாக இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன்று கோல்டு ரயிலில் வரலாம், ஏன்னா பார்த்திங்கன்னா எஃப்எஃப் டோக்கனில் வரலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதோட கூட உள்ள ஒரு ஜோடி பண்டில் தான். இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கோல்டு ரயிலில் வரலாம், இல்லை எஃப்எஃப் டோக்கனில் வரலாம் ஓகேங்களா. இதுவும் பார்த்திங்கன்னா துண்டு தான். அண்ட் வெள்ளரிக்காய் பிஞ்சு எல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணாடிலாம் போட்டிருக்காப்புல, செருப்புலாம் வச்சுருக்காங்க. அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒன்று அது பேர் என்னது, கோல்ட் ரயில் வரும், இல்லைனா எஃப்எஃப் டோக்கனில் வரும். இதில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்லிப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அந்த ஸ்லிப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஆசைப்படுவீங்க. அது பார்த்திங்கன்னா 150 டைமண்டு கேமுக்குள்ளே அந்த ஸ்டோரில் பார்த்திங்கன்னா 150 டைமண்ட் நம்மளுக்கு வந்து கோல்ட் ரயில் இல்லைனா எஃப்எஃப் டோக்கனில் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே தராங்க. பச்சை கலர் செருப்பு, அதனால் போட்டு எடுத்து வேறு லெவலில் சுற்றுங்க ஓகேங்களா. ஸோ கைஸ், பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கேஓ அப்படின்னு ஒரு அப்டேட் பார்த்திங்கன்னா 16ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கும் ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 16, மித்த சிறுவருக்குலாம் பார்த்திங்கன்னா 17ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 16 ஓகேங்களா. அதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வரதெல்லாம் நேற்று வீடியோவில் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதில் எப்படி இதை விட்டோன்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆர்டிக் ப்ளூ பண்டில் பாருங்களா, ஆர்டிக் ப்ளூ பண்டில் வெறும் 7 நாள் லாகின் பண்ணால் மட்டும் தராங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சர்வருக்கு வருமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக வராது நண்பா. எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஆர்டிக் ப்ளூ பண்டில் தராமல் வேறு ஏதாட்டு பண்டில் தரலாம். ஆர்டிக் ப்ளூ பண்டில் தந்தாலுமே ரொம்ப அதிசயம் தான். விடாமல் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு மழை பெஞ்சு தள்ளிடும். அடுத்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா வெள்ளை காடு தான் இருக்கும். ஏன்னா ஆர்டிக் ப்ளூ பண்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரேரு. அதை பார்த்திங்கன்னா லாகின் ரிவார்டில் தரது கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும் ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், இந்த ஒரு கும்பிடுற சாமி அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே தர போகிறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாட்டு பார்த்திங்கன்னா மித்த சர்வருக்குலாம் ஃப்ரீயாகவே சும்மா எந்த ஒரு ஈவெண்ட்டுமே கிடையாது. காலத்தை வாட்சிக்கோடா அப்படின்னு பார்த்திங்கன்னா சும்மா வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட் பேஜில் பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இது வந்து பார்த்திங்கன்னா அந்த FFWS அது நடக்கு பார்த்திங்களா, அந்த ஒரு டோர்னமெண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இப்போ T சீரிஸ் நடந்துகிட்டு இருக்குது பார்த்திங்களா, அப்படி கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நண்பா. அதாட்டு பார்த்திங்கன்னா ரெடீம் கோடு கொடுக்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அண்ட் அப்படி ரெடீம் கோடு வழியெல்லாம் கொடுத்தாங்கன்னா உடனே பார்த்திங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா ரெடீம் கோடு வந்த உடனே பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்து அப்லோட் பண்ணிடுவோம். அதனால் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை பார்த்திங்கன்னா ஆள்னு கொடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. அவனால் தான் பார்த்திங்கன்னா அந்த ரெடீம் கோடு வந்தவொடனே அந்த ஒரு அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்க முடியும். ரெடீம் கோடாக கொடுத்தாங்கன்னா இப்படி பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த கோடை வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுறேன். இல்லைனா பார்த்திங்கன்னா அது பேர் என்னது, அது பேர் ஏதோ ஒன்று உண்டு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சும்மாவே பார்த்திங்கன்னா லாகின் ரிவார்டாக கொடுத்துட்டாங்கன்னா நீங்களே எடுத்துக்கோங்க ஓகேங்களா. அதுவும் பார்த்திங்கன்னா உடனே அப்டேட் சொல்லிடலாம் ஓகேங்களா. கைஸ், நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு இமேஜை பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 100% எடிக்ட் தான். அண்ட் இந்த எடிக்டரை பார்த்திங்கன்னா நம்ம பாராட்டே ஆகணும். ஏன்னா அவ்வளோ சூப்பராக பார்த்திங்கன்னா எடிக்ட் பண்ணி வச்சிருக்காரு. லைவ் வாட்சிங் ஆமாம், T சீரிஸுக்கு பார்த்திங்கன்னா eSports அல்டிமேட் சேலஞ்ச் எதுக்குன்னே தெரில. அண்ட் இது வந்து ஃபேக் மாதிரி தான் தெரியுது. கீழே பார்த்திங்கன்னா லைவ் வாட்சிங்கில் ஒரு கோப்ரா க்ளூவாலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேன் வந்திருந்தது. அந்த ஒரு பேனை பார்த்திங்கன்னா பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த பன்னி எஃபி பாட்டியாமா. அண்ட் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ராக்கி பெட்டாமா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ராக்கி பெட்லாம் போனதடவை கொடுத்துட்டாங்க. அண்ட் இது வந்து எனக்கு ஃபேக் மாதிரி தான் தெரியுது, என்னென்னே தெரில. கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா மாற்றவும் அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா எடிக்ட் மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. 100% எடிக்ட் மாதிரி தான் தெரியுது. இந்த மாதிரிலாம் ரிவார்ட்ஸ்லாம் கொடுத்தா ஃப்ரீ ஃபயர் நடுரோட்டில் தான் போவாங்க ஓகேங்களா. ஏன்னா அந்த ஒரு பன்னி எம்பி பாட்டிக்கே கிட்டத்தட்ட எல்லோரும் 1000 டைமண்ட் 1500 டைமண்ட் செலவு பண்ணியும் அந்த ஒரு பன்னி எம்பி பாட்டி பார்த்திங்கன்னா எடுக்க முடியல. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக ஃபேக் தான். இதை வந்து பார்த்திங்கன்னா யாரும் நம்ப வேண்டாம் ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் அப்டேட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இல்லை, அண்ட் ஃப்ரீ ஃபயருக்கு பார்த்திங்கன்னா ஒரு வெறித்தனமான ஒரு அப்டேட்டு. ஏன்னா இப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கோப்ராங்கிற ஒரு கொலாபரேஷனே முடிஞ்சது ஓகேங்களா. அந்த ஒரு கொலாபரேஷன்லேயே பார்த்திங்கன்னா அந்த ஒரு பண்டில் எக்கச்சக்கமாக பார்த்திங்கன்னா விட்டாங்க. நானே பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3000 டைமண்ட் பார்த்திங்கன்னா செலவழிச்சிருப்பேன். அண்ட் எல்லோரும் பார்த்திங்கன்னா எவ்வளோ செலவழிச்சிங்க அந்த பண்டிலுக்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் 3000 டைமண்ட் செலவழிச்சிருப்பாங்க. அந்த ஒரு பண்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் ரேராக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேஓ கொலாபரேஷன் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு கொலாபரேஷனில் ஒரு லெஜெண்டரி பண்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர்லேருந்து அஃபிஷியல் நியூஸ் வந்துட்டு எங்கே ப்ரோ எங்களுக்குலாம் ஒன்றுமே வரலையே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்காது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டெலகிராமில் வந்திருக்கும் ஓகேங்களா. ஃப்ரீ ஃபயர் இந்தியா அஃபிஷியலில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அஃபிஷியலாகவே பார்த்திங்கன்னா இந்த ஒரு கொலாபரேஷனை சொல்லிட்டாங்க. இந்த ஒரு கொலாபரேஷனை சொல்லிட்டு கீழே என்னடா போட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நியூ பண்டில் இஸ் கம்மிங், நியூ லெஜெண்டரி பண்டில் இஸ் கம்மிங் சிமிலர் டு கோப்ரா பண்டில் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா கோப்ரா பண்டில் மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. அதுக்கும் பார்த்திங்கன்னா நான் ப்ரூஃபில் காமிச்சிருந்தேன். இது என்னென்னே தெரில பார்த்திங்கன்னா டப்பா டப்பாவாக அடுக்கி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 டப்பா இருக்குதுன்னு நினைக்கிறேன், 6-7 டப்பா என்னென்னு பார்த்திங்கன்னா தெரில, ஒரு 7 டப்பா கிட்டே இருக்குது. இது பார்த்திங்கன்னா எதுக்கு சத்தியமாக எனக்கு புரியவே இல்லை. இது என்னென்னு பார்த்திங்கன்னா எனக்கு சத்தியமாக புரியல. உங்களுக்கு தெரிஞ்ச பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. என்னமோப்பா அந்த ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கல்லா கட்டதுக்கு ஒரு இன்னொரு வேலையாக ஆரம்பிச்சிட்டானுவ, அவ்வளோதான். பார்த்திங்கன்னா எல்லாமே முடிய போகுது. அண்ட் அந்த ஒரு பண்டலுக்குலாம் பார்த்திங்கன்னா ஆசையப்படாதீங்க. நீங்கள் வந்து கன் ஸ்கின் வந்தால் கூட வாங்க. அண்ட் ஓவராக பார்த்திங்கன்னா கன் ஸ்கின்லாம் அதுதான் பார்த்திங்கன்னா நான் எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்ருக்கேன். பண்டலுக்கு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆசையப்படாதீங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா யூடியூபர், நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் அடங்காமல் தெரிவேன். என்னை மாதிரி பார்த்திங்கன்னா இருக்காதிங்க. அண்ட் கன் ஸ்கின்னுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அதிகமாக பண்ணுங்கள். அந்த இதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் இழுத்துட்டு போச்சுன்னா வேண்டவே வேண்டாம். எந்த கன் ஸ்கின்னாக இருந்தாலும் அவன் கன் ஸ்கின் இருந்து அடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கன் ஸ்கின் இல்லாமலே அடிச்சிட்டோம்னா நம்மளை அடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா யாருமே கிடையாது ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கைஸ் உங்களுக்கு தெரிஞ்ச அப்டேட் இல்லைன்னா பார்த்திங்கன்னா என்னோட பார்த்திங்கன்னா காண்டாக்ட் பண்ணணும்னா பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெலிகிராம் குரூப் வந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுதாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இது பார்த்திங்கன்னா ஸ்பேம்லேயே போயிடுது. அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சேராது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கலாமா அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. எந்தளவு பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் வருதோ அந்தளவு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெலிகிராம் குரூப் ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா. அதில் பார்த்திங்கன்னா ஓவராக பார்த்திங்கன்னா மெசேஜ்லாம் பண்ண வேண்டாம். டுடே நைட் அப்டேட்டு அண்ட் ரெடீம் கோட்லாம் பார்த்திங்கன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா அதில் போட்டுவிட்டுதான் ஓகேங்களா. லிங்க்கையும் பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பெர்மனெண்ட்டாக கொடுத்துடலாம். யாரெல்லாம் வராங்களோ பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிட்டோம் ஓகேங்களா. இது வந்து பிடிச்சிருந்தா ஒரு என்ன எமோஜி அண்ட் லைக் கொடுக்குற மாதிரி ஒரு எமோஜி இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த ஒரு எமோஜி பார்த்திங்கன்னா போட்டு விட்ருக்கோம் ஓகேங்களா. நம்ம கூடிய சீக்கிரத்தில் பார்த்திங்கன்னா டெலிகிராமில் இறங்குதோம். ஸோ இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான் ஓகேங்களா. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். அந்த ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்துடலாம் ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த வீடியோ ஓவர் தான் ஓகேங்களா. பாய். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.